நடிகர் விஜய் சொகுசு கார் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. குறவர் சமூக மக்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மேலும் பல நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், கச்சா எண்ணெய் விலையேற்றத்தின் போது நுகர்வோருக்கு பலன் கிடைக்கும் விதமாக கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி பெட்ரோல் டீசலுக்கான வரி குறைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதேபோன்று பல நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். ஆனால் 9 மாநிலங்களில் வரி குறைப்பு அமல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, ஸ்பெயின், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 50 முதல் 58 விழுக்காடுகள் வரை உயர்ந்த நிலையில் இந்தியாவில் 5 விழுக்காடு மட்டுமே அதன் விலை உயர்த்தப்பட்டதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு காருக்கு நுழைவு வரி செலுத்தாததால் விதிக்கப்பட்ட அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருந்து BMW X5 சீரிஸ் காரை நடிகர் விஜய் இறக்குமதி செய்தார். அந்த காருக்கு விஜய் தரப்பில் 7,98,000 ரூபாய் நுழைவு வரி செலுத்தப்பட்ட நிலையில் இடைப்பட்ட காலத்திற்கு நுழைவு வரி செலுத்தாததால் 31 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வணிக வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். இதேபோல் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் மற்றும் அடையாறு கேட் ஹோட்டல் தொடர்பான வழக்குகளிலும் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. தன்னை கைது செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசை சகிப்புத்தன்மையற்ற அரசு என்று ஜெயக்குமார் கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முதலமைச்சர் கேட்பதை ஜெயக்குமாரால் பொறுத்துக்கொள்ள இயலவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் தன் மீதான புகார்களுக்கு நீதிமன்றத்தில்தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டுமே தவிர பேட்டிகள் வாயிலாக அல்ல என்று தெரிவித்துள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவோ இணை ஒருங்கிணைப்பாளராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லாத ஜெயக்குமாரை கைது செய்வது RS பாரதி கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலை உயர்வால் கடந்த பிப்ரவரி மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் 13.11% உயர்ந்துள்ளது. 2 மாத சரிவு போக்கிற்கு பிறகு ஜனவரியில் 12.96% இருந்த மொத்த விலை பணவீக்கம் பிப்ரவரியில் உயர்ந்துள்ளது. ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்பொழுது 2022 பிப்ரவரியில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலைகள் 14.25%, உணவு அல்லாத பொருட்கள் 3.28%, தாதுப் பொருட்களின் விலை 3.17% அதிகரித்துள்ளன. இருப்பினும் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும்போது பிப்ரவரியில் உணவுப் பொருட்களின் விலை 0.87% குறைந்துள்ளது. இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா எந்த சூழ்நிலையிலும் பதற்றமின்றி சிறப்பாக விளையாடுவதாக முன்னாள் வீரர் கபில்தேவ் பாராட்டியுள்ளார். கிரிக்கெட்டை அவர் விரும்புவதாகவும், பவுலிங், பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங்கில் ஜடேஜா சிறப்பாக செயல்படுவதாகவும் கபில்தேவ் கூறியுள்ளார். கிரிக்கெட்டை பொறுத்தவரை வீரர்கள் பதற்றமாக விளையாடக்கூடாது என்றும், பதற்றத்துடன் இருந்தால் களத்தில் செயல்பாடுகள் மோசமாகிவிடும் எனவும் கபில்தேவ் தெரிவித்துள்ளார். மொஹாலியில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் 7வது வீரராக களமிறங்கி 175 ரன்கள் குவித்த ஜடேஜா கபில்தேவின் 35 ஆண்டுகால சாதனையை முறியடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் பண்டிட்ஸ் அங்கிருந்து வெளியேறியதற்கு பாஜக தான் காரணம் என்ற கருத்தில் உறுதியாக இருப்பதாக கேரளா காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் வெளியான காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் 90களில் காஷ்மீரில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது. அதனை குறிப்பிட்டு காஷ்மீரில் அப்போதைய ஆளுநராக இருந்த RSS அமைப்பைச் சேர்ந்த ஜக்மோகன் பண்டிட்டுகளுக்கு பாதுகாப்பு அளிக்காமல் அவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தியதாக கேரளா காங்கிரஸ் ட்வீட் செய்திருந்தது. ஆனால் சிறிது நேரத்திலேயே ட்வீட் நீக்கப்பட்டதால் காங்கிரஸ் வரலாறு தெரியாமல் பேசுவதாக பாஜகவினர் கடுமையாக விமர்சித்தனர். இதற்கு பதிலளித்துள்ள கேரள காங்கிரஸ், பாஜகவின் தவறான சித்தரிப்பை தடுக்கவே கடைசி பதிவை நீக்கியதாகவும், காஷ்மீரில் காங்கிரஸ் கொண்டு வந்த அமைதியை அரசியலுக்காக பாஜக அழித்துவிட்டதாகவும் சாடியுள்ளது. தேனியில் குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கான பயனாளிகள் பங்களிப்பு தொகையில் விலக்கு அளிக்க கோரி குறவர் சமூக மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த குறவர் பழங்குடி மக்களுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. வட வீரநாயக்கன்பட்டியில் 102 பேருக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடுகள் கட்டப்பட்டு 88 வீடுகள் குறவர் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் பயனாளிகள் ஒரு வீட்டிற்கு 2 லட்சம் ரூபாய் பங்களிப்பு தொகையை வழங்க வேண்டுமென அதிகாரிகள் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் பங்களிப்பு தொகையில் இருந்து விலக்கு கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறவர் சமூக மக்கள் குடியேறும் போராட்டம் நடத்தினர்.